ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நம்பினால் மட்டும் கேள் என் செல்லமே, இன்று இரவுக்குள் நல்ல செய்தி கேட்பாய். தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனது வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்ததல்ல, நீ செயலாற்றுவதும் அல்ல. இவை அனைத்துமே என்னால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ நடந்து கொண்டிருக்கிறேன். எனவே கவலைப்படாதே. உன்னையும் உனது வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாயல்லவா? உனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். உனது பயணத்தை நான் விரைவில் சீக்கிரமாக ஆக்கித் தருவேன். யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்கிறார்கள், என்னை வழிபடவும் செய்கின்றார்கள். எவர்கள் என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்வாழ்வு பெறுவார்கள் என் சொல்லமே. நான் என்னுடைய அருளால் எங்கிருந்தாலும் உன்னை வந்து காப்பாற்றுவேன். உன் வாழ்வை வேதனையாக்கும் விஷயத்தில் இருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை அளிப்பேன் என் சொல்லமே. நீ ஆலமரமாய் வேரூன்றி நிமிர்ந்து வளர்ச்சி அடையவாய். உனக்கு என் துணை எப்போதும் உண்டு. எனவே உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்து விடு. அதுதான் உன்னை மூழ்கடிக்கிறது. நிச்சயம் உன்னை அதிலிருந்து விரைவில் கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து விடுவேன். எப்படி உன் அழுகையை நான் பொறுத்து கொண்டிருப்பேன்? வாழ்க்கையில் தற்போது என்ன நடக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள். கடந்த காலத்தில் நடந்த மோசமான நிகழ்வுகளை மனதில் இருந்து முழுவதுமாக அழித்து விடு, அல்லது தூக்கி எறிந்து விடு. நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கையுடன் சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். அப்போதுதான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தான். எவருக்கும் பயப்படாமல், யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் உலகமே ஒரு போர்க்களம்தான். அதில் உன் வாழ்க்கை ஒரு போராட்டம். போராட்டத்தின் வெற்றிக்காக கையாளும் ஆயுதம் எது தெரியுமா? நாம் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணமும் தம் ஆற்றலில் தாம் கொண்ட நம்பிக்கையும் தான் என் செல்லமே. அனைத்தும் உனக்கு வெற்றியே. கருப்பாக இருப்பவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்களும் அல்ல, வெள்ளையாக இருப்பவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களும் அல்ல. உள்ளத்தால் குணத்தால் உயர்ந்தவனே மிகச் சிறந்தவன். ஆகவே உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது. இனிதாக எழு என் செல்லமே. ஆம், நம்பிக்கையோடு இரு. இனி உன் வாழ்வில் அனைத்துமே ஆனந்தம்தான். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட தனியாக வாழ்வதே மேல்தானே. மனமும் கண்ணாடி போல்தான், உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. நல்ல குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு. புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும், புரியாதவர்கள் விலகி செல்லட்டும். தந்தை இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும் என்று. அவர் இல்லாவிட்டால் நடிக்கும் என்று உனக்கு இப்போதுதான் புரிந்திருக்கிறது. வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய 6 விஷயங்களை சொல்கிறேன் கேள். ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய 6 விஷயங்களை சொல்கிறேன். அது என்ன தெரியுமா? ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம். ஆகவே இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது என் செல்லமே, ஜெயிக்கவே முடியாது. மனிதர்களின் புத்தி 2 விதம்தான். என்ன தெரியுமா? தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், தேவை என்றால் தேன் மாதிரி சிரித்து சிரித்து பேசுவார்கள், இல்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி பேசுவார்கள். ஆகவே
நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்க கூடாது. வாழ்ந்த முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்க கூடாது. இதுதான் நான் சொல்வது. அதுதான் நம் வாழ்வில் வெற்றியாக இருக்க வேண்டும் என்று. வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக உள்ளார்கள். தன்னுடைய மனச்சாட்சியை முழுமையாக இழந்துவிட்டது. தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. யாரிடமும் உன் வழியை பகிராதே. உன் மனக்குமுறலை மற்றவரிடம் கொட்டி அழுகாதே. உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே. நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும். அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய். அதை காண்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் காத்திருப்பார்கள். நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை விட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும். அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது என்பது உன் சாயப்பாவுக்கு மட்டுமேதான், எனக்கு மட்டுமேதான் தெரியும். உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணாதே, துச்சமாக எண்ணிவிடாதே. அது மிக மிக பெரிய தவறு. அவர்களை மதிக்க கற்றுக்கொள். நான் சொல்லித்தான் வந்த உறவல்லாது. உனக்கு அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பல்ல. விலகி இருந்தாலும் துளியளவு மாற்றமில்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு. நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்து சேரப்போகிறது என் சொல்லமே. நீ இனிமேல் எப்போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய். மேலும் உன்னை ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் விடுவித்துக் கொண்டுதான் வருகிறேன். ஆனால் நீ ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் வழிய போய் மாட்டிக்கொள்கிறாய். அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கிறாய். ஆகவே எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து போகிறாய். அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது. நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று. அதற்கு கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் நான் பலமுறை சொல்கிறேன். எப்போதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதா? நீ நினைப்பது நடந்து விடுமா? அதற்கென்று நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா உனக்கு? அதேபோல்தான் எல்லாம் சுபமாக முடியும். உன்னுடைய முயற்சியை விட்டுவிடாது. எந்த வளங்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக் கொண்டு உன் வழியில் சென்று கொண்டே இரு. அந்த வழிகள் முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான ஒரு நல்ல பாதையை அமைத்துக் கொடுப்பேன். எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய். அனைத்து விஷயங்களிலும் உனக்கான ஜெயம் உண்டாகட்டும் என் செல்லமே. நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் எதற்காக பயப்படுகிறாய்? உன்னை நான் எப்பொழுதும் பாதுகாத்துக் கொண்டுதான் வருகிறேன். ஆகவே என் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே என்னுடைய உதவி 100% கண்டிப்பாக கிடைக்கும். நான் எங்கும் உள்ளேன். ஆம் செல்லமே, அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன். உதவி வேண்டி என்னை அழைத்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன். உன் துன்பம் தீரும். நீ உயிராக மதித்து நேசித்தவர் உன் அருமையை புரிந்து கொண்டு வருகிறார். உனக்கு நான் என்ன பண்ணப்போகும் இந்த உதவி இதுவே என்ன தெரியுமா? உனக்கான அழகிய வாழ்க்கையை உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன். இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்னை சொல்லமே. என்னை முழுமையாக நம்பு. ஆம், உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்,
அல்லாஹ் மாலிக்.